நாட்டின் இரண்டாவது பெரிய டெலிபோன் கம்பெனி என்ற பெருமையை ஏர்டெல் நிறுவனத்திடம் இருந்து தட்டிப்பறித்துள்ளது ஜியோ ஜியோவின் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை முப்பது கோடியே அறுபது லட்சமாக உயர்ந்துள்ளது ஏர்டெல் இருபத்தெட்டு கோடியே நாற்பது லட்சம் ஓடபோன் ஐடியா முப்பத்தெட்டு கோடியே எழுபது லட்சம் பேருடன் முதல் இடத்தில் நிற்கிறது ஓடோபோனும் ஐடியாவும் ஒரே கம்பெனியாக சென்ற ஆண்டு இணைக்கப்பட்டன அப்போது ஏர்டெல் முதலிடத்தில் இருந்து இரண்டாம் இடத்திற்கு இடத்திற்கு வந்தது இப்போது ஜியோ அதை மூன்றாம் தள்ளிவிட்டது ஏர்டெல் முப்பது கோடி இணைப்புகளை அடைய பத்தொன்பது ஆண்டுகள் ஆனது ஜியோ அதே நம்பரை எட்டிப்பிடிக்க இரண்டரை ஆண்டுகள் பொதுமாயிற்று முகேஷ் அம்பானியின் வருகை இந்திய டெலகாம் உலகை புரட்டி போட்டுவிட்டது மலிவு கட்டணத்தால் போட்டியாளர்களை கதிகளங்க வைக்கிறார் முகேஷ் சீக்கிரமே அவர் ஜியோவை முதல் இடத்தில் நிலைநிறுத்துவார் என நம்பலாம் ஆனால் முகேஷின் திட்டம் டெலிகாமில் முதல் இடம் அல்ல அதையும் தாண்டி புது டிஜிட்டல் உலகை நிர்மாணிக்க காய் நகர்த்துகிறார் அவர் தகவல் தொடர்பு டேட்டா டிரான்ஸ்பர் எல்லாம் அந்த திட்டத்தின் சிறு புள்ளிகள் இந்தியர்கள் பார்ப்பது கேட்பது ரசிப்பது படிப்பது உண்பது உடுத்துவது உறங்குவது விழிப்பது எல்லாமே தனது உலகில்தான் நிகழ வேண்டும் என்பது அவருடைய இலக்கு அமேசான் வால்மார்ட் போன்ற சர்வதேச அசுரர்களும் முகேஷின் அடுத்த மூவ் என்ன என்பது தெரியாமல் கையை பிசைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமனரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க